அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ஒரு சைட் டிஷ் வாழைத்தண்டு பச்சடி வாழைத்தண்டில் சின்ன சின்னதாக கட் பண்ணி சிம்பிளாக ஒரு பச்சடி எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் தயிர் பச்சடி இது வாழைத்தண்டு நாரெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன பீஸாக இருக்கணும் நார் சுத்தமாக எடுத்துடணும் அதில் ஒரு ஒன் கப் அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக உப்பு இது மட்டும் போட்டு குக்கர் வச்சு மூடி வச்சு ஒரே ஒரு விசில் தான் ஒரு விசில் மட்டும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் நல்லா செட்டில் ஆகட்டும் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணால் போதும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இப்போது ஒரு வடிகட்டி வச்சு வாழைத்தண்டை வடிச்சிடலாம் வடித்த அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் குடிச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை குடிச்சிடலாம் இப்போ அதை தாளிச்சிடலாம் தாளிச்சிட்டு தயிர் கலந்து சர்வ் பண்ண வேண்டியது தான் இது சாம்பார் சாதம் வாங்கி பாத் நார்மல் வெரைட்டி ரைஸஸ் எல்லாத்துக்குமே இருக்கும் கூட்டு செய்கிறோம்ல கூட்டுக்கு கூட நல்லாயிருக்கும் கருப்பு அவரை கூட்டு அது மாதிரி கொஞ்சம் ஸ்பைஸியாக பண்ணுற எந்த ஒரு டிஷ்ஷுக்குமே இது நார்மல் தயிர் பச்சடி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் உடம்புக்கும் அவ்வளோ நல்லது இது வாழைத்தண்டு எல்லாருக்குமே தெரியும் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் செவந்ததுக்கு அப்புறமா சீரகம் போட்டிருக்கேன் கொஞ்சம் ஒரு மூணே மூணு வரமிளகாய் கொஞ்சம் கருவேப்பில அடுப்பு சிம்லையே இருக்கட்டும் தாளிக்கும் போது வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் பொதுசாக கட் பண்ணது இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இந்த வதங்கிறது வதக்கிறதுலையே வெந்துடணும் மேலே தண்ணி போட்டு நம்ம வேக வைக்க போகிறது இல்லை ஸோ இந்த எண்ணெயிலேயே வெங்காயம் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும்ல அந்த அது வரைக்கும் வதக்கணும் தயிரில் கொஞ்சம் உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டே கொஞ்சம் உப்பு போட்டதுனால தயிருக்கான உப்பு மட்டும் போட்டால் போதும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் நல்ல ஹெல்தியான ரெசிபி ஃபுட் இது எந்த ஒரு ஸ்பைஸியாக ஒரு டிஷ் செஞ்சாலும் சப்பாத்தி அந்த மாதிரி செ இதுக்கு குருமாலாம் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் கூட இதை கூட வச்சு சாப்பிட்லாம் ஸோ அந்த தா தாளித்ததை வா வேக வச்ச வாழைத்தண்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது அப்படியே வச்சுட்டு சர்வ் பண்ணுற நேரத்தில் தயிர் கொஞ்சம் கெட்டி தயிர் ஊற்றி கலந்து மேலே கொத்தமல்லி இலை போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் ரொம்ப நல்ல டேஸ்டான ஒரு சிம்பிளான ரெசிபி இது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் சுஜாஸ் கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்